வணக்கம் நண்பர்களே. ஆஃப்டர் ப்ளஸ் டூவில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த ஒரு கோர்ஸ் வந்து இது புதுசு. இதனுடைய பேர் வந்து ஆந்த்ரோபாலஜின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன அப்படின்னா, ஹியூமன்ஸ் எப்படி எவால்வ் ஆயிருக்காங்க, அவங்களுடைய பாஸ்ட் ப்ரெசண்ட், அவங்களுடைய கல்ச்சுரல்ஸ், அவங்களுடைய ஃபிசிக்கல் எப்படி இந்த மாதிரி இருக்கிறத படிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆந்த்ரோபாலஜி. இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 10+2 மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். இதுதான் எலிஜிபிலிட்டி ஆக்சுவலாக. சரி, இது என்ன மாதிரி கோர்சஸாக அவைலபிள் ஆகுதுன்னா, பிஏ பார் பிஎஸ்சி. அப்போது இதை ரெண்டு விதமாகவும் பார்க்குறாங்க, ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஸ்ட்ரீமில். அப்போ அதிலே எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி வரைக்கும் கோர்சஸ் இருக்குது. சரி, இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, தே ஹவ் கிவன் 8 இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரிஸ்கிரைப்டு 8 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் திஸ் கோர்சஸ் ஆர் அவைலபிள். மற்ற இன்ஸ்டியூஷனில் இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் நல்ல லீடிங்காக இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய அந்த 8 இன்ஸ்டியூஷன் இது தான். எதுனா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி வாரணாசியில், ஆந்திரா யூனிவர்சிட்டி விசாகப்பட்டினம், பஞ்சாப் யூனிவர்சிட்டி சண்டிகர், அப்புறம் திபுகார் யூனிவர்சிட்டி அஸ்ஸாம், குவாதி யூனிவர்சிட்டி குவாதி, கர்நாடகா யூனிவர்சிட்டி தார்வாத், அப்புறம் சாம்பல்பூர் யூனிவர்சிட்டி ஒரிஷா, இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்காலஜி நியூடெல்லி. இந்த 8 இன்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. சரி, இந்த கோர்சஸ் புதுசாக இருக்குது, இது என்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இதில் ஒரு பேர் மட்டும் அதில் அவங்க நேம் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீ மைசூர் நரசிம்பச்சார் ஸ்ரீனிவாஸ். அவரை வந்து நம்ம எம்என் ஸ்ரீனிவாஸ்னு சொல்கிறோம். ஹீ வாஸ் அ ஹைலி ரெஸ்பெக்டட் மேன் இன் திஸ் ஃபீல்டு. அவருடைய பேரை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அப்போ அவர் என்னெல்லாம் வந்து அந்த ஃபீல்டில் சாதிச்சிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய ஸ்கோப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டானா, இது ஒரு புது ஃபீல்டு, இதனுடைய ஸ்கோப் தெரியல. ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்காங்க. ரைட், தேங்க்யூ வெரி மச்.